பூஜா ஹெட்ஜுக்கு பிடிச்ச கேம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸா? இனி ஷான் ஃபேஸ் கேமோட வீடியோ போட போகிறது இல்லையா? சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் மேலே ஆகி 15.4K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியும் இன்னும் உங்களுக்கு கிரியேட்டர் கோட் கிடைக்கலையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம். கண்டென்ட்டே இல்லாத காரணத்தால் கிடச்ச கண்டென்ட் வச்சு வீடியோ பண்ணுவோண்டா அப்படின்னு மனம் தர்றாத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே போகலாம். பூஜா ஹெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிக்கிறாங்க. ஓ மை காட். ஓகே, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நடந்தாடா பில்டருக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட பாருங்கள், 5 பில்டர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சரி, பெரிய சரியான ப்ரோ பிளேயராக தான் இருப்பாங்க நினைக்கிறேன், ஆனால் 6th பில்டர் இன்னும் வாங்கலை. அதே நேரத்தில் அவங்க டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 10 ரஷ்டு பேஸாக இருக்குது. மேபி அவங்க கிளானை வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரில. அவங்க கிளான் எந்த கிளானு தெரிஞ்சால் மேபி நான் போய் ஜாயின் பண்ணி அவங்க கூட ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து தெரிய வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெச் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறாங்க. டவுன் ஹால் 10 விளையாடுறாங்க, 5 பில்டர் வச்சுக்கிறாங்க, ஓரளவுக்கு ஓகேவாக தான் விளையாடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் டவுன் ஹால் 14 நம்ம வச்சிருந்தாலும் நம்மளே வந்து ப்ரோ பிளேயர் இல்லைன்னு சொல்லிட்டு உலகமே காரி துப்பிங்குது. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இவங்களோட கிளான் ஐடியா இருக்கா தெரிஞ்சுன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கொலாபரேஷன் வீடியோ வந்து போடலாம். ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிற ஹிந்தி நமக்கு புரியறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கேமோட வீடியோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்து ஃபேஸ் கேமோட போட போகிறோமா இல்லை போட மாட்டோமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் கேமோட போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. முதல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு நம்மளோட மொபைலில் போட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு அரை மணி நேரம் எடிட் பண்ணி அந்த மாதிரி வந்து நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே நார்மலாக எனக்கு ரொம்பவே டைம் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபேஸ் கேமோட போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்பில் தான் பண்ணுறோம். லேப்பில் அதே நேரத்தில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப மட்டமாக அட்டாக் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக தான் அட்டாக் பண்ண வாரலாம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் நம்ம ஃபேஸ் கேம் யூஸ் பண்ணி நம்ம லேப்பில் வந்து அட்டாக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்னா எந்த இடத்துல வேணுமோ அதில் ஜூம் பண்ணி பட்டு நம்ம டேப் பண்ணாலே போதும். ஃபிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே லெட்டர்ஸ் வந்து டிப்ளை பண்ணலாம். ஆனால் மவுஸில் ஒன்றை கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு அப்படி இழுத்தனா எல்லா ட்ரூப்பும் வந்து டிப்ளை ஆகிடும். மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆக மாட்டேது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக டிப்ளை பண்ண முடியல. அதனால் நான் ஆல்ரெடி மொக்கையாக பண்ணுற அட்டாக் இன்னமும் ரொம்ப மொக்கையாகுது. அதனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாக இருக்குது. மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிரர் ஆப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்காடோ எதனா யூஸ் பண்ணி நம்ம வந்து மொபைலில் விளையாடுறத லேப்பில் ஸ்ட்ரீம் பண்ணி அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மொபைலில் லேப்பில் டவுன்லோட் பண்ணி அதில் எப்படினா விளையாடணும் அப்படின்னு பார்த்து அதை பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் இது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. கூடிய விரைவில் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்படி தான் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். எப்படின்னா மொபைலில் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பட்டுன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அதை வந்து ஒரு வீடியோ ஒரு 30 நிமிஷம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஒரு மணி நேரத்தையும் நான் வந்து அதை ரெடி பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேப்லாம் எடுத்து பண்ணணும்னா அது வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகுது. பண்ணுறது எடிட் பண்ணுறது எனக்கு லேப்பில் எடிட் பண்ணோம் வராது. அதனால் மொபைலில் வேறு தூக்கி போட்டு மறுபடியும் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது. ஆனால் டைம் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம 2 நாளைக்காச்சும் ஒரு வீடியோ போடலாம், நல்ல கண்டென்ட்டோட நல்லா போடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சு அதை பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் அட்டாக்கும் பண்ண வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகி அந்த ஆப்லாம் வேறு டெலிட் பண்ணிட்டேன். பார்க்கலாம், நம்ம வந்து மிரரிங் ஆப் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாமல் நான் ஒரு மிரர் ஆப் யூஸ் பண்ணானா வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லேக் ஆச்சதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி தரல. அதனால தான் நான் டேரெக்டாக வந்து லேப்பில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி பார்க்கலாம், நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபேஸ் கேமோட நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுற வீடியோ போட. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஃபேஸ் கேமோட போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, ட்ரை பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போகிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து போகுது அட்டாக் பண்ணுறதுலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியும் நமக்கு வந்து முக்கிய அட்டாக் பண்ணால் காண்டாக இருக்கும்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி மறுபடியும் மொபைலுக்கே இறங்கலாம்னு இறங்கியிருக்கேன். மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் கண்டிப்பாக நான் மறுபடியும் வந்து ஃபேஸ் கேம் போட்டு நான் வந்து மிரர் ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து மிரரிங் பண்ணி இது பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். சரி ஓகே, மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஓகே கிரியேட்டர் கோட். கிரியேட்டர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 15,000+ சப்ஸ்கிரைபர் போயும் நமக்கு இன்னமும் ஓகே வார் வந்து இன்சைட் போய் இதை நினைக்கிறேன். நம்ம இன்னும் 1 ஹவரில் வந்து வார் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வார் அட்டாக் போகலாம். ஓகே
கிரியேட்டர் கோட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். கிரியேட்டர் கோட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கிரியேட்டர் கோட் வந்து இது பண்ணல, கிரியேட்டர் கோட் வந்து நம்ம அப்ளைலாம் பண்ணோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டர் கோட் வந்து கிடைக்கல, கிரியேட்டர் கோட் கிடைக்கலன்றதை விட அவன் தரலன்ற மாதிரி தான் சொல்லலாம். மேபி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து உங்களுக்கு இதான் ரீசன், இதனால் தான் அவங்களுக்கு கிரியேட்டர் கோட் தரல அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து சரி ஓகே அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு அந்த ரீசன்லேருந்து நம்ம வந்து வெளியே வர ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேமோட வீடியோ போடுங்க அப்போ உங்களுக்கு கிரியேட்டர் கோட் தரும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணாதீங்க, இல்லை இந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கிரியேட்டர் கோட் தரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தால் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு கிரியேட்டர் கோட் தரல அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு மெசேஜ் வந்து முடிச்சிடறான். எதனால் தரல, ஏன்டா தரல, நான் தமிழில் பேசினா தரலையா, இங்கிலீஷில் பேசுகிறவங்க மட்டும்தான் தருவியா, இல்லை ஹிந்தியில் நான் ஏதாவது பேசணுமா அப்படின்ற மாதிரி எதுவுமே அவன் வந்து சொல்ல மாட்டான். ஆனால் அவன் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சொன்னான்னா யூ ஒன்லி இஃப் யூ ஸ்பீக்கிங் ஹிந்தி இங்கிலீஷில் கூட நம்ம வந்து பேசலாம், இஃப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வில் கிவ் த கிரியேட்டர் கோட் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஓரளவுக்கு மனசு ஆறுதல் பற்றி நம்ம வந்து பேசிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான், நம்ம இங்கிலீஷில் பேசி ஒன்றும் அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. சேனல் பேர் உங்களுக்கு தெரியல, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ்ன்றதுனால நம்ம தமிழை மட்டும் தான் பேசுவோம். இன்னும் ஹிந்தியெலாம் பேசுங்கன்னு சொன்னால் நான் சரியான காண்டாயிடும். நம்மளாம் சீமானோட சேர்த்து சட்டையை கீச்சின் போராட்டத்துக்கு போனாலும் சரி ஓகே விடுங்க அரசியலாம் வேண்டாம், சரி ஓகே அந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொன்னால் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் கிளான்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் போடுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 அண்ட் அபவ் ஃபாலோவர்ஸ் இருந்தால் மேபி யூடியூபாக இருக்கட்டும் ட்விச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன இது கடமை வேறு எதனா அண்ணது வேறு எதனா இருக்கா, சரி ஏதோ ஒன்று டிக்டாக்கோ இல்லை, ஆனால் டிக்டாக்கெல்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, டிக்டாக்கே பேன் பண்ணுறாங்களே, ஓகே யூடியூப் ட்விச் ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்த மாதிரி நமக்கு இருக்குது ஏதோ ஒன்று இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 அபவ் ஃபாலோவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் கோட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15000 ஃபாலோவர் இருந்தால் நமக்கு தர மாட்டாங்க. நான் 5000 சொல்லி அப்ளை பண்ணேன், 10000 சொல்லி அப்ளை பண்ணேன், இன்னும் 50000 கிராஸ் பண்ணி அப்ளை பண்ணல, எதுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணி மொக்காங்கன்னு சொல்லிட்டு காண்டா இருக்குது, அதனால் தான் நான் அப்ளை பண்ணல. இப்பயாச்சும் இப்போ அப்ளை பண்ணலான்ற ஐடியா தான் இருக்கேன், இப்பயாச்சும் தராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகே, கிரியேட்டர் கோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் அழுத்தி மோர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சப்போர்ட் அ கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் கோட். இதனால் என்ன ப்ரோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட கிரியேட்டர் கோட் இல்லை அதனால் என்ன விடுங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய யூடியூபர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் யூடியூபர் வந்து தெரிஞ்சிருக்கோம், கேலடான் கேலடான் தெரியாதவங்க உங்களால் இருக்க முடியாது. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், அதாவது 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தான் நினைக்கிறேன், 20 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேலடா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜூடோ ஸ்லாத் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கேன், ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் வந்து கண்டிப்பாகவே கமெண்ட்ரிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம சும்மா ஜூடோ அப்படின்னு அடித்தோன்னா அவரோட இதுதான் எனக்கு தெரிஞ்சவருக்கும் மேக்ஸிமம் அவரோட கிரியேட்டர் கோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம சென்ட் கோட் அப்படின்னு சொன்னால் அவரோட கிரியேட்டர் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவரோட கிரியேட்டர் கோட் யூஸ் பண்ணுறதால அவர் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் ஷாப்பில் போயிட்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு சம் அமௌண்ட் வந்து அவர் போகும், பெருசாலாம் ஒன்றும் இப்போ 800 ரூபாய்க்கு 900 ரூபா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 9 ரூபா 10 ரூபா போகும் அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் காசு அப்படின்றதெல்லாம் விட நம்ம ஒரு கிரியேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அந்த ஒரு காரணத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நம்ம கிரியேட்டர் கோட் வந்து வந்ததுன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாகவே நம்மளோட கிரியேட்டர் கோட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்டா உண்மையாக இந்த உலகம் ஒன்று நம்புது அப்படிங்க, ஓகே தட்ஸ் மைண்ட் வாய்ஸ் ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு கிரியேட்டர் கோட் கொடுக்காம இருக்காங்க, அதை கொடுத்தா நம்மளும் ஒரு கிரியேட்டராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து கிரியேட்டர் கோட் வந்து கேட்டுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து தாமதிக்கிறாங்க எதுன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாகவே தெரியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து பேச வந்த 3 விஷயம், மற்றபடி பெருசாலாம் எதுவும் சொல்கிறதுக்குலாம் இல்லை, மேக்ஸிமம் வந்து கண்டென்ட்டும் எதுவும் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஏதாச்சும் பேசி ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக்லாம் இல்லை, இது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை.